ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி பிளாக்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா தான் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லியிருப்பா இந்த வீடியோ எப்படி எப்போ எடுத்தான்னு எனக்கு தெரில பட் அவள் ஹாய் சொன்னது நல்லாயிருந்தது அப்படின்றதுனால அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் போட்டிருந்தேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் ட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன மருந்து எடுத்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ரோஸ் செடி வாங்கியிருக்கோம் வீட்டில் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக ஒரே நாளில் எடுத்ததில்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ச சேந்தாப்பில் எடுத்ததாக தான் இருக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் வேப்பில் இருக்கில்ல அதோட கொளுந்து வேப்பலன்னு சொல்லுவாங்க கொளுந்து வேப்பிலை அப்புறம் பூ அதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம அந்த வேப்பிலையோட கசப்பு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும் என்னோடய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த மிஷின் வந்து வீட்டிலேயே வாங்கி வச்சுருக்கேன் என்ன பாப்பாவோட தான் எனக்கு சுகர் வந்தது அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னாங்க வீட்டில் வந்து குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க வச்சு அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க முதல்ல என்னோடய சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு இருநூறுக்கு மேலே அப்படி தான் இருக்கும் இருநூறு இருநூத்தம்பது அப்படி காட்டும் இது குடிக்க குடிக்க எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இப்போ எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு அதுவும் இருக்கும் இப்போ நம்ம அதை குடிச்சிடலாம் ரொம்ப கன்றாவியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு பட் வேறு வழி இல்லை செடி வைக்க போகலாம் இப்போது இந்த செடி வந்து ஒரு செடி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அப்புறமா தொட்டி வந்து தனியாக வாங்கியிருந்தேன் நம்ம பெயன் விலை ப்ளாக் போட்டிருந்தோம்ல பெயன் விலை கடை அந்த கடையில் வாங்கினதான் தொட்டி வந்து முப்பது ரூபா தான் அப்படி தான் வாங்கினோம் வாங்கிட்டு வந்து சரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்குது இதை வந்து தொட்டியில் வைக்காமல் நம்ம வந்து தரையிலே வைக்கலாம் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ரெண்டு மூணு வாழைக்கன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த வாழைக்கன்று வச்சு அது தளிர்விட தளிர்விட எங்கள் வீட்டில் இருக்க கோழிகள் எல்லாமே அதை சோழி முடிச்சிருது அப்போ கொத்தி கொத்தி அதை வேஸ்ட் ஆக்கிடுது அப்போ இந்த செடியும் வைக்கும்போது அது இதுக்கும் அதே நிலமை தான் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தொட்டியில் வச்சு மாடியில் வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா மாடியில் வச்சேன்னா ரொம்ப அடிக்கும் அதாவது மனுஷனே கருகி போகிற அளவுக்கு அடிக்கும் அப்படின்னா செடி ரொம்ப மோசமாயிடும் அப்படின்றதுனால அதில் வைக்கல தொட்டி வாங்கி இங்கே வீட்டு முன்னாடி காம்பவுண்ட் ஷவரில் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு செடியா வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு செடிக்கு நம்ம எழுபது ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் முப்பது ரூபாய் தொட்டி நாற்பது ரூபாய் செடி ரேட் கம்மி பண்ணி தரவே மாட்டேன்ட்டாங்க இது வந்து வீட்டு பக்கத்துல கொண்டு வந்து வாங்கினதான் எங்க ஊர்ல கொஞ்சம் தூரத்தில் வந்து நர்சரிலாம் இருக்குது இருக்கு ஒரு வேளை நான் அங்கே போனேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ரோஸ் செடி வளர்த்துட்டு இருந்தேன் ஆனா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ரோஸ் செடி என்ன ஆச்சுன்னா ஆடு மேஞ்சிருச்சு அந்த பூ எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப கடிச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த செடி வாங்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒழுங்காக பராமரிக்கணும் அப்படி இல்லை நான் இனிமேல் செடியே மாட்டேன் அப்படின்ட்டு என்னை விட அவங்களுக்கு செடியெல்லாம் வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க வீட்டை சுற்றி நிறைய செடிகள் இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு தனியாக ஒரு விளாகாக போடுறேன் அது எப்படி காப்பாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செடி எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு செடி மரம் அதெல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு அதனால் கோழிகளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல ஹஸ்பண்டோட கைக்கு செடியெல்லாம் நல்லா வரும் அதனால தான் அவங்க வச்சிட்ருக்காங்க நான் சும்மா பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் செடியிலேருந்து பூவை பறித்து தலையில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது செடியில் வச்சு அழகு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் பண்ணு சொல்லுங்கள் அந்த பூவோட அந்த செடியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் வந்து எல்லா நான் வாங்கின அஞ்சு செடியில் நாலு செடியிலையுமே பூ இருந்தது ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு மொட்டு இருந்தது நீங்கள் செடி வாங்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தளிர் வந்திருக்கா சின்ன சின்ன தளர்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க அப்படி வாங்குனீங்கன்னா அது வள வளர்றதுக்கு ஈஸியான இதாக இருக்கும் ரோஜா செடி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு கேட்டால் சத்தியமா எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன போடுவேன்னா நம்ம வீட்டில் முட்டை யூஸ் பண்ணுவோம்ல அதோட தோடு போடுவேன் ஆனால் இதுக்கு போடலாம் அப்படின்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து காம்பவுண்ட் மேலே வைக்க போகிற அதனால முட்டை தோடெல்லாம் அதில் போட வேண்டாம் போட்டேன்னா காக்கா கொத்திட்டு போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஒரு செடி வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய போராட்டத்தைலாம் சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கு இதுவுமே மீன் ஏதாவது காக்கா கொண்டு போட்டுருமோ அப்படின்ற பயம் இருக்கு பட் இருந்தாலும் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மழை டைம் வேறு அதனால் இந்த டைமில் நம்ம வந்து செடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லாவே வரும் இதை தவிர எனக்கு தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை ஆனால் எங்கள் ஊர் மண் வந்து உப்பு மண் அதாவது கடல் சார்ந்த மண் அப்படின்றதுனால அதில் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து நிறைய செடி வச்சுருக்காங்க கரும்பு அப்புறமா புதினா இதெல்லாமே நான் எனக்கு வருமா வராதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன் ஆனால் அவங்க அப்படி இல்லை நிறைய செடி வச்சிருக்காங்க கரும்பு வந்து ஒரு கரும்பு தான் நான் வச்சேன் ஆனால் நிறைய வந்துச்சு அப்படின்னாங்க அவங்க செடி அவங்க வீடெல்லாம் பார்க்கும்போது இந்த செடியெலாம் நமக்கு வருமா அப்படின்னு யோசனையாக இருக்கும் அவ்வளோ நிறைய செடி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை நல்லா பராமரிக்கவும் செல் செய்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக நாலாவது செடிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெட் கலரில் அழகாக இருந்தது முழுசாக விரியலை நான் விரியும்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு ரோஸ் வைக்கும்போது எப்படி இருந்தது அதுக்கப்புறம் செடி எப்படி ஆயிடுச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் குழந்தைங்க ஹஸ்பண்டு ஹெல்ப் இருந்தாங்க சின்ன சின்ன செடி எதுவுமே வீட்டில் வைக்க முடியல காரணம் என்னன்னா அந்த கோழி மட்டும்தான் ரொம்ப எடுத்து இருந்தான் நான் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் நான் செடி வச்சதுல இருந்தே நல்ல மழை தான் அதனால எனக்கு தண்ணி ஊத்த வேண்டிய அவசியமே வரல நல்ல மழை அப்படின்றதுனால அந்த மழையோட அதுவே கரெக்டா இருந்துச்சு அதனால் எனக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மழை டைமில் நீங்கள் செடியெல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து நல்லா தளர் விட்டு வரும் அப்புறம் இந்த தொட்டியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் தொட்டியோட அடியில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு அதாவது அந்த ஓட்டை வந்து ஓப்பன் விடாமல் மேலே இருக்க தொட்டி எல்லாமே ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்லையும் அந்த ஓட்டை இருக்க பகுதி மட்டும் லைட் பிளாஸ்டிக்லாம் இருந்தது அப்போ கடைக்காரர் என்ன சொன்னார்னா நீங்கள் செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொட்டி கீழே ஒரு லைட் பிளாஸ்டிக்கில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதை வந்து உடச்சி விட்ருங்க அப்போ வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து இப்போ மண்ணை நிரப்பிட்டுருக்கோம் பட் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ரொம்ப பொறுமையாக சமாதானமாக செய்வாங்க செடின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு குஷி தான் அதுவும் ரோஸ் செடின்னா யாருக்கு தான் பிடிக்காது நான் சும்மா பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றுமே செய்யலை ஏன்னா அவங்க என்ன ஐடியால இருக்காங்க எப்படி வைக்கலான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால நம்ம பேசாமல் உட்காந்துருவோம் அப்படின்னு உட்காந்தாச்சு முடிஞ்சுது இனிமேல் இதில் தண்ணி ஊற்றுறாங்க முப்பது ரூபா ரேஞ்சில் மட்டும் இல்லை அங்கே வந்து மண் தொட்டியுமே இருந்துச்சு அப்புறமா நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு நான் ஒருவேளை அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் முப்பது ரூபாயிலேருந்து இருநூத்தம்பது ரூபா வரைக்கும் அங்கே தொட்டி இருக்குது அப்படின்னாங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போய் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது அது பக்கத்தில் வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில பறிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால அது கீழே பட்டு உடஞ்சிருமோ அப்படின்றதுனால நான் வந்து வைக்க வேண்டானே அதுக்கப்புறமா இந்த செவத்தில் வச்சுருந்தோம் இந்த செவத்தில் இது இப்படி தான் இருந்துச்சு திரும்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சவுத்தில் வச்சால் நல்ல வெயில் அடிக்கும் அதனால லைட்டாக கருவேப்பில் மலை பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க மறுபடியும் கீழே இறக்கி மாத்துறதுக்காக கீழே இறக்கி வச்சுருக்கோம் அந்த பூ எல்லாமே நல்லா வாடிருச்சு இது வந்து நம்ம வச்சதுக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் அந்த மழை டைம்னு சொன்னால அந்த டைமில் செடி நல்லா விட்டுருந்துச்சு எல்லா செடியுமே நல்லா விட்டுருந்துச்சு ஆனால் நம்ம அந்த குட்டியாக வச்சுருந்தாலும் பூ அது எதுவுமே பூக்கலை அது எதுவுமே எல்லாமே வாடிருச்சு எல்லா செடியுமே நல்லா விட்டுருந்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த நம்ம மரத்துக்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு கருவேப்பிலை மரம் பக்கத்துலேயே வச்சாச்சு லைட்டாக நெல்நாள் அடிக்கும் அப்புறமா அதுக்கு தேவையான வெயிலும் அடிக்கும் அப்படின்னாங்க உங்களில் யாருக்கு ரோஜா செடி வச்சிருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட ஷிஃபானி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்